தினேஷ் விசித்ரா மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன குற்றச்சாட்டு? சீனியர் திருடிட்டாங்களா? இதெல்லாமா ஒரு குற்றச்சாட்டு? சீனியர் திருடுறத பார்க்காமலேயே அக்யூஸ் பண்றாரு, தப்பு இல்லை? திருடுறத பார்க்கல, அக்யூஸ் பண்ணிட்டாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அவங்க திருடலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? சாரி, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆடியன்ஸும் பண்ண தப்புக்கு தான் சாரின்னு கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படி கேட்கறத விட்டுட்டு இவர் அவங்கள அக்யூஸ் பண்ண பொழுது அவங்க பண்ணலன்னு ஒரு வார்த்தை சொல்லலையா? இது என்னடா புதுசாக இருக்கு? அதனால இவர் சாரி கேட்க மாட்டாரா? ஒருத்தவங்களை குற்றவாளியை போல ட்ரீட் பண்ணிட்டு சாரி கேட்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இது தினேஷ் வர்சஸ் விசித்ரா இல்லை, தினேஷோட ஈகோ வர்சஸ் விசித்ராவோட ஈகோ, எது பெருசுன்னு தான் கேள்வி. தினேஷ் யாரோட ஈகோ பெருசுன்னு காட்ட போக அமைதியாகவும் நக்கல் சிரிப்புடனும் விசித்ரா தான் இதில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. விசித்ரா வெறிக்காத வலையில் தானே போய் விழுந்திருக்காரு தினேஷ். விழுந்த தினேஷை தூக்காமல் விளையாட்டு காட்டியிருக்காங்க விசித்ரா. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன்னு தில்லா சொல்ல தெரிஞ்ச தினேஷுக்கு மண்ணில் விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத கதை தான். கண்டென்ட் பண்ணதோ பூலி கேங், ஸ்கோ பண்ணதோ விசித்ரா, பலியானதோ தினேஷ், அவ்வளவுதான். இதில் வேற அர்ச்சனா குள்ளனாரி மணி கூடையும் விஷபோத்தன் ரவீனா கூடையும் சேர்ந்து பூர்ணிமாவும் ஜோவிகாவும் வேணுமலே தான் உங்களை தினேஷ் கூட மாட்டிவிட பார்த்தாங்கன்னு விசித்ராவுடைய மனசை மாற்ற பார்த்தாங்க. நல்ல வேலை ஆர்ஜி பிராவோ நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ண விசித்ரா பூர்ணிமாவும் ஜோவிகாவும் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஸ்டேண்டில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்க. இல்லைனா இதுவும் பூலிகேங் மேலேயே விழுந்திருக்கும். பூலிகேங்கை பற்றி மட்டும்தான் எப்போதும் பேசுகிறோம், கூடையே இருந்து குழி பறிக்கிற கேங்கை பற்றி பேசவே மாட்டுறோமே. யாரை சொல்கிறேன்? விஷ்ணு ரவீனா மணியை பற்றி தான். இந்த கேங் ஜிங்சாக் பயங்கரமாக அடிப்பாங்க. கிளாப்ஸ் யாருக்கு வருதோ வாரம் முழுக்க அவங்க பின்னாடியே சுத்துவாங்க. 24/7 பார்த்தீங்கன்னா எப்படி அர்ச்சனாவுக்கும் தினேஷுக்கும் நல்லாவே சோப்பை போடுறாங்கன்னு தெரியும். ஆனால் கிளப்ஸ் மாறனா அதே சோப்பை கீழே போட்டுட்டு வழுக்கி உள்ளுட்டோன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. போலி கேங்கோட இது ரொம்ப டேஞ்சரஸு. பின்னாடி குத்துறனோட முன்னாடி குத்துறவன் எவ்வளவோ மேலு உசாரு. சரி, இன்னைக்கு அவ்வளோதான். நாளை சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. பாய்.